உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். எந்த ராசிகளுக்கு வந்து அதிகமா கடன் சுமை இருக்கும்? 12 ராசிகள் அப்படின்னு சொல்லி பத்தாம் போதும் சொல்லிட முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் அந்த நடக்கிற தசாபதி தான் மெயினா ரோல் பிளே பண்ணும். சில பேர் சொல்லுவாங்க, இந்த சனிக்கிழமையில கடன் வாங்கினோம் அப்படின்னா வளர்ந்துகிட்டே போகும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. சோ கிழமைக்கும் கடன் வாங்குறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சனிக்கிழமையில வந்துட்டு கடன் வாங்கலாம் கொடுக்கலாங்கிறது வந்துட்டு அவங்களோட சுய ஜாதகத்தை பொறுத்து. மெயினா அவங்களோட பர்டிகுலர் ஜாதகம் பார்த்தாதான் அவங்க எப்ப கடன் வாங்கலாம். மீனராசிக்கு வந்து புதன்கிழமை கடன் வாங்கக்கூடாது. அவங்க வந்து சனிக்கிழமை இது பண்ணக்கூடாது. அவங்களுக்கு லாபஸ்தானாதிபதி யாரு? 11 சந்திரன். சோ திங்கட்கிழமை கடன் அடைக்கிறதோ பரிகாரம் செஞ்சா கடன் சீக்கிரமா தீர்ந்துருமா சார்? சோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம பரிகாரம் பண்ணாதான் வந்துட்டு அது ஒர்க் அவுட் ஆகும். அது வந்து 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு விதமா இருக்குது. அந்த லக்னத்தை பொறுத்து அப்படியே மாறிட்டே வருங்க. இந்த கோவிலுக்கு போனா சீக்கிரமா கடன் பிரச்சனை தீர்ந்துருவோம் அப்படின்னு. தேய்பிரை அஷ்டமி நாள்ல வந்து காலபைரவர் வழிபாடு பண்றது, தேய்பிரை பஞ்சமியில வந்து வாராகியம்மன் வழிபாடு பண்றதும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை வந்து கொடுக்கும். கும்பகோணம் பக்கத்துல திருச்சேரைன்னு ஒரு ஊர்னு இருக்குது, அது வந்து சிவனோட கோவில் தான். ஸோ அந்த கோவில்ல போய் வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கறது வந்து கொஞ்சமா குறையும். இப்போ ஒரு தனி நபர் பர்சனல் லோன்லாம் வாங்குறாங்க இல்லைங்க சார், இப்போ அவங்க எல்லாம் வந்துட்டு எந்த டைம்ல கடன் அடைச்சா சீக்கிரமா கடன் அடைக்க முடியும்? அது வந்து பாத்தீங்கன்னா சந்திர உரையிலேயே பண்ணிருங்க. அதாவது திங்கட்கிழமை காலையில ஒரு ஸ்டார்டிங் 6-7 அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம்ல பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனல்ல தொடர்ந்து ஆன்மீகம் ரீதியா நிறைய தகவல்களை பார்த்துக்கிட்டும் தெரிஞ்சுக்கிட்டும் வரோம். நமக்கான தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ஜோதிடர் திரு கார்த்திக் பாபு அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும் மக்கள் ஆகட்டும் நிறைய பேத்துக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்க அப்படின்னா கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடன் அப்படிங்கிறது இஎம்ஐ முதல் கொண்டு எல்லாமே எல்லாம் பைக்ல இருந்து கார்ல இருந்து எல்லாத்துக்குமே கடன் வாங்கிடுறாங்க. முன்னாடி அதை கட்டுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா ரொம்ப சிரமமா இருக்கு. எந்த ராசிகளுக்கு வந்து அதிகமா கடன் சுமை இருக்கும் சார்? இது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா கடன் அப்படிங்கிறது சொல்ல வந்து 6 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனோட 6வது வீடு வந்து புதனோட வீடு. ஸோ புதன் தான் முக்கியமான காரணகர்த்தா கடன். ஸோ கடன் என்ற 3 புதன்கிறது 3. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் 8வது இடம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா செவ்வாய். இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல கடன் வந்து உருவாக்கி விடுவார். நம்ம பொதுவா வாங்கக்கூடிய கடன்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா வாகன கடன், வீட்டுக்கடன், அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமா வாழ்ற வாழ்க்கைக்கு வந்து தனிநபர் கடன் அப்படின்னு வாங்குவோம். இதுவே கொஞ்சம் அப்படியே ஒரு ஹாஸ்பிட்டல் தேவைக்கு எமர்ஜென்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா நகையை அடகு வைக்கிறதுக்கு சேட்டு கடையிலயோ இல்லாட்டி வேற எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பேங்க்ல போய் ப்ளஷ் பண்ணி வாங்குற கடன், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கடன் அமைப்பு இருக்குது. இது வந்துட்டு யார் ஜாஸ்தி வாங்குவாங்க அப்படிங்கிறதால அவங்களுடைய ஜாதகத்துல சுய ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடந்துட்டு இருக்குது, அவங்க எதுக்காக கடன் வாங்க போறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து வரும். பட் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா 12 ராசியில வந்து பாத்தீங்கன்னா உபய ராசிகள் கொஞ்சம் பலவீனமானவை. ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு மணி ஃபிளக்சுவேஷன் ஜாஸ்தி ஆகும், திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டவுன்ஃபாலும் ஆயிடும். ஸோ அவங்களால கரெக்டா வந்து அந்த கடன் வந்து பேலன்ஸ் பண்ணி கட்ட முடியறது வந்துட்டு கொஞ்சம் சிரமம். இதுவே சரலக்னமாவோ இல்லாட்டி ஸ்திர லக்னமாவோ இருந்ததுன்னா அவங்களால ஓரளவுக்கு வந்து கட்டி போடணும். பட் இதுலயும் ஒரு பெக்யூலியரான விஷயம் என்னன்னா வந்துட்டு லக்னம், லக்னாதிபதி, ராசி அதிபதி இவங்க 3 பேருமே நட்பு நிலையில இருந்தாதான் அவங்களால கடன்களை வந்து ஒழுங்கா கட்டவோ இல்லாட்டி பணம் வாங்கவோ கூட முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு கடன் வந்து அப்ளை பண்ணாலும் உடனே கிடைச்சிடாது. நிறைய அலைய விட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன குறுக்கோடி எல்லாம் கையாண்டு அதுக்கப்புறம் தான் கடன்ல போய் விழுவாங்க. ஸோ இந்த மாதிரியும் நடக்கும். ஸோ மெயினா 12 ராசிகள் இப்போ அப்படின்னு சொல்லி 19 சொல்லிட முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் அந்த நடக்கிற தசாபதி தான் மெயினா ரோல் பிளே பண்ணுங்க. கண்டிப்பா. இப்ப எந்த நேரத்துல எந்த நாள்ல கடன் வாங்கணும் அப்படின்னா சீக்கிரமா அடையும் சார்? சில பேர் சொல்லுவாங்க, இந்த சனிக்கிழமையில கடன் வாங்கினோம் அப்படின்னா வளர்ந்துகிட்டே போகும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. சோ கிழமைக்கும் கடன் வாங்குறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கண்டிப்பா இருக்குதுங்க. பட் பேங்க்ல ரெகுலேஷன் ஃபார்மாலிட்டிஸ் இப்ப எல்லாமே ஆன்லைன்ல பேமெண்ட் வந்துட்டு இருக்குது. ஸோ டைமிங் வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல கிரெடிட் ஆகிற டைம் இருக்குது, இதெல்லாமே இருக்குது. ஸோ நம்ம அந்த டைமிங் வந்துட்டு கட்டாயம் பண்ண முடியாது. பட் நம்ம அப்ளை பண்ற நாள் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் நம்மளால கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா பணம் கொடுத்து டிஸ்போசல் ஆகுறது கொஞ்சம் முன்னப்பின்னா ஆகும். அப்ளை பண்றப்ப வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம பண்ணோம்னா அது ரொம்ப நல்லாவே இருக்கும்.
சனிக்கிழமையில வந்துட்டு கடன் வாங்கலாம் கொடுக்கலாங்கிறது வந்துட்டு அவங்களோட சுயஜாதகத்தை பொறுத்து. ஏன்னா ஏழு நாளுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏழு நாள்ல வந்துட்டு ரெண்டு நாள் ஒருத்தருக்கு ஃபேவர் பண்ணுவோம், இன்னொருத்தருக்கு ஃபேவர் பண்ணாம போவோம். ஸோ மெயினா அவங்களோட பர்டிகுலர் ஜாதகம் பார்த்தாதான் அவங்க எப்ப கடன் வாங்கலாம், எப்ப கடனை திருப்பி கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கிளாசிஃபைடா நம்ம ஒவ்வொன்றா சொல்லிட்டு போக முடியுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப மிதுன ராசிக்கு வந்து புதன்கிழமை கடன் வாங்கக்கூடாது, ஓகேங்களா? அவங்க வந்து சனிக்கிழமை இது பண்ணக்கூடாது. அவங்களுக்கு லாபஸ்தானாதிபதி யாரு? பதினொன்றாம் தேதி சந்திரன். ஸோ திங்கட்கிழமை கடன் அடைக்கிறதோ இல்லை கடன் வாங்குறதோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால வந்து அடைக்க முடியும். ஏன் மிதுனராசி நான் எடுத்தோன்னு சொன்னேன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு கடன் வாங்கினா கொடுக்கறதுங்கிறது ரொம்ப டைம் எடுக்கும், ஓகேங்களா? அவங்களால வந்து சொன்ன வாக்கையை வந்து காப்பாற்றுறது கொஞ்சம் கடன் சிரமம். ஏன்னா சொல்ல அவங்க ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்க, எல்லாமே நல்லா தான் நடக்கும், பட் அந்த டைமிங் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிடும், பேசி சமாளிச்சிருவாங்க ஆனால், ஓகேங்களா? ஏன் அதான் எடுத்துட்டு ஸ்டார்டிங்ல வந்து இந்த உபய ராசி அப்படிங்கிறது. ஸோ உபய ராசியில முதல் ராசி மிதுன ராசி, அடுத்தது கன்னி, அப்புறம் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தனுசு. தனுசு ஓரளவுக்கு சமாளிச்சு முன்னேறி போயிடும், கரெக்ட் டைம்ல வந்து ப்ராம்ப்டா பே பண்ணுவோம். ஏன்னா வந்து கௌரவம் பாக்குற ராசி, குருபானோட வீடு. அதே மாதிரி மீனமும் அப்படியே தான், எங்கேயோ ஒரு பக்கம் வந்து கைமாதாவது வாங்கி ஒரு கடனை வாங்கி ரொட்டேஷன்ல லெவல் பண்ணிப்போம். ஏன்னா அது வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு மீன் சிம்பிள் இருக்கும். ஸோ ஒன்று வாங்கி ஒன்று கொடுக்கறது, ஒன்று வாங்கி ஒன்று கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி ரொட்டேஷன்லயே வந்துட்டு கால் நடத்திட்டு போயிடும். சோ இந்த மாதிரி ட்ராக்ல போகும். சோ எல்லாருக்கும் டைமிங் வந்து கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிட்டு தான் வருங்க. நார்மலா பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கடன் வாங்கிடுவாங்க, அந்த கடனை தீர்க்கறதுக்கு வந்துட்டு ஏதாவது கோயில் நாடி போவாங்க, இல்ல ஜோதிடர் மூலமா வந்து பரிகாரம் செய்வாங்க. பரிகாரம் செஞ்சா கடன் சீக்கிரமா தீர்ந்துருமா சார்? அது ஒரு 10-20% தான் எனக்கு தெரிஞ்சு, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து உழைக்கணும், ஓகேங்களா? அந்த நல்லா உழைக்கிறதுக்குண்டான டைம் பீரியட் உங்க ஜாதகத்துல உண்மையிலே இருக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த கடன் தொகையானது ஓரளவாவது நம்ம கட்டுப்படுத்தி ஒரு லெவல்ல வச்சுக்கலாம். இல்ல முடிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த உழைக்கிறவங்க கிட்ட இருந்து நமக்கு இவ்வளவுதான் வருமானம் இருக்குது, அடுத்த வருமானத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க ஜோதிடர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் கரெக்டா அதுக்கு வழி சொல்லுவாரு. கோயில்கள் வந்து கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா பரிகார முறைகள் சொல்றது வந்துட்டு உங்களுடைய மன நிம்மதிக்கும் வர்ற பிரச்சனைகளோட தாக்கத்தை வந்து தைரியமா எதிர்கொள்றதுதான் நம்ம கோவில் வழிபாடு சொல்றோம். பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்க எல்லாருக்கும் ஒரு கர்மா ஒண்ணு இருக்கும், பேலன்ஸ் என்ன இருக்கு, இது எதுல செய்யணும், அப்படி எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம பரிகாரம் பண்ணாதான் வந்துட்டு அது ஒர்க் அவுட் ஆகும். அது வந்து 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு விதமா இருக்குது, அந்த லக்னத்தை பொறுத்து அப்படியே மாறிட்டே வருங்க. ஒரு எளிய பரிகாரம், பொதுவா ஒரு பரிகாரம் கடன் பிரச்சனை எனக்கு இப்ப உடனே தீரணும் அப்படின்னா ஒரு எளிய பரிகாரம், அது எளிய கோவில்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த கோவிலுக்கு போனா சீக்கிரமா கடன் பிரச்சனை தீர்ந்துருவோம் அப்படின்னு. தேய்பிரி அஷ்டமி நாள்ல வந்து காலபைரவர் வழிபாடு பண்றது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வலோக நிவாரணி, எல்லா பிரச்சனைகளுக்கும் முக்கியமா இந்த கடன் பிரச்சனை, வறுமை பிரச்சனை, பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை, இது எல்லாமே தீக்கிறதுக்கு தேய்பிரையில காலபைரவர் போய் சாமி வழிபாடு பண்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தேய்பிரை பஞ்சமியில வந்து வாராகியம்மன் வழிபாடு பண்றதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை வந்து கொடுக்கும். ஏன்னா அது வந்து எதிரிகளை வெற்றி கொள்ளுதல், அட் த சேம் டைம் வந்து வறுமையிலிருந்து வெளியே வருதல் அப்படிங்கிற ரெண்டு கான்செப்டுக்கு வாராகியம்மன் வழிபாடு வந்துட்டு சகல விதத்திலும் நன்மை தரும். இதை எல்லாம் தாண்டி எல்லா கிரகங்களுக்கும் தலைவன் வந்து சிவபெருமான் தான். 12 ராசிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள் இருந்தால் அந்த 9 கிரகங்களுடைய நவகிரக ஸ்தலங்களுக்கும் சிவனே பிரதான தெய்வமாக இருப்பார். ஸோ அப்படி பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பக்கத்தில் திருச்சேரைன்னு ஒரு ஊர்னு இருக்குது, அது வந்து சிவனோட கோவில் தான். ஸோ அந்த கோயிலில் போய் வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து கொஞ்சமாக குறையும். இது வந்து பொதுவானது, பட் அவங்களுடைய நடக்கிற ஜாதகம் தசா புத்தி இதை பொறுத்து. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 30,000+ கோயில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அவங்களுக்குண்டான கோயிலில் போய் வழிபட்டு படுறப்போ நல்லாயிருக்கும். நம்ம எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவோம், நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கினா சார் எனக்கு ஏரியா பக்கத்தில் இருக்கு, நான் இந்த கோயிலுக்கு போகலாமான்னு கேட்பாங்க. அது ப்ராப்பராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஃபோன் சார்ஜர் இருக்குன்னா அந்த ஃபோன் சார்ஜர் போட்டிங்கன்னா ஃபோன் நல்லாயிருக்கும், சார்ஜருக்கும் ஒன்றும் பிரச்சனை ஆகாது. நான் வேறு ஏதாவது ஃபோன் போட்டு போட்டுக்கலாம், பட்டு கூடிய விரைவில் ஃபோனும் டேமேஜ் ஆகிடும், மறுபடியும் புது சார்ஜர் வாங்குற மாதிரி ஆகும். ஏன் அந்த ஒழுங்காக முதலே செஞ்சுட்டு போயிடலாம்ங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு சின்ன சார்ஜர் விஷயத்தை காட்டுற நம்மள சார்ஜிங் ஏத்திக்கிறதுக்கு அந்த ஒரு கோயிலுக்கு போறப்போ நம்ம பேட்டரி லைஃபும் நல்லா இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்துல காலையில எழுந்து வீட்டுல பூஜை எல்லாம் பண்ணுவாங்க, அப்படி எல்லாம் பூஜை பண்ணும்போது சீக்கிரமா அந்த கடன் பிரச்சனை தீர்ந்துரும், நெக்ஸ்ட் வந்து செல்வ வளம் குளிக்கும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை சார்? பிரம்ம முகூர்த்தத்துல முதல்ல காலையில எழுந்திருக்கிறதே நல்ல விஷயம், ஓகேங்களா? இன்னைக்கு பல பேர் அது கடைபிடிக்கிறது இல்ல, மேக்சிமம் எல்லாருமே ஒரு 7 மணி 8 மணி அந்த மாதிரிதான் வந்து பிளான் பண்ணிட்டு போவாங்க. பிரம்ம முகூர்த்தங்கிறது காலையில 4:30 ஒரு 5:30, இதுதான் பிரம்ம முகூர்த்தம், சரிங்களா? ஸோ இந்த டைமுக்குள்ளே எந்திரிச்சு எல்லா என்ன எந்த ஒரு வேலையை செய்தாலும் வந்துட்டு அவங்க ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே நல்லா இருக்கும். அதாவது என்னன்னா திருமூலர் ஒரு பாட்டில் சொல்லுவாங்க, அதாவது உன்னுடம்பு ஆலயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம உடம்பு நல்லா கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அன்னைக்கு டெய்லி நம்ம என்னென்ன பிளான் பண்ண போகிறோம் எல்லாமே எழுதிட்டு
நம்மள முதல்ல சுத்தபத்தமா வச்சுக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணி லெவலா வச்சுக்கிட்டோம்னா இந்த உடம்புல இருக்கிற சிவன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சந்தோஷப்பட்டுவாரு, வேலையில ஒழுங்கா நடக்கும், வேலை ஒழுங்கா நடந்தா வருமானம் வந்துடும், கடன் சீக்கிரமா அடைச்சிடலாம். சப்போஸ் அதுல வந்து சில தாந்திரிக விஷயங்கள் இருக்குது ஓகேங்களா, இதுல வந்துட்டு கடன் அடைக்கிறது அப்படின்னு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த உபய ராசியில பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் ரிங் பெல்ல வந்துட்டு எனக்கு இந்த கடன்லாம் இருக்குது இவ்வளவு அடையணும் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை எழுதிக்கிட்டு அதை வந்துட்டு வீக்லி ஒன்ஸ்ல வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த குளிகை கால நேரத்துல வந்துட்டு ஒரு பேமெண்ட் வந்துட்டு ஆன்லைன்ல ஜிபேல பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நீங்க சொன்ன அந்த பிரம்ம முகூர்த்த டைம்லயே வந்துட்டு ஒரு திங்கட்கிழமை போல அவங்க பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. இல்ல அவங்களுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப மிதுன ராசிக்கு பாக்யாதிபதியும் அவர் தான், எட்டாம் அதிபதியும் அவர் தான் கடனுக்கு கொடுக்கக்கூடியது. இப்ப அந்த சனி ஓரையிலே வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை சனி ஓரையிலே அவர் கடன் அடைச்சாலும் ரொம்ப நல்ல விஷயம்தான். சோ அது நல்லபடியா ஒர்க் அவுட் ஆகும். அந்த கடன் அடைக்கிறது கூட வந்துட்டு நகை கடன் அடைக்கிறதுக்குன்னா ஒரு நேரம், வீட்டுக்கடன் அடைக்கிறதுக்குனா ஒரு நேரம், தனிநபர் கடன் அடைக்க கொடுக்கணும் ஒரு நேரம்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அந்தந்த நேரத்துக்கு நம்ம அந்த விஷயங்களை பண்ணணும். நகைக்கடை அடைக்கிறதுனா நேரம்னா இப்போ நகை கடன் அடைக்கக்கூடிய நேரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த குரு ஹோரையில இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா சந்திர ஹோரையில வந்துட்டு திங்கட்கிழமை நல்லா பண்ணணும். சோ அப்படி பண்ணாங்கன்னா நகை கடன் வந்து சீக்கிரமா அவங்களுக்கு அடைக்கக்கூடிய வழிகள் திறக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அது ஒரு முக்கியமான ரீசன், ஏன்னா சந்திரன் தான் இவங்களுக்கு லாபாதிபதி, அவங்களுக்கு தான் அந்த பணம் வந்துட்டு அடிக்கடி கொடுக்கக்கூடியவர். சோ அந்த நாள்ல பண்ணணும் அவங்களுக்கு. உபய ராசிகள் தனுசு மீனம் இதுதான் உபய ராசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாக்ஸ்ல நாலு கார்னர் ஹவுஸ், அதுதான் நாலு மூலையில உட்காந்துருப்பாங்க. நாலு மூலையில வந்து இவர் ரெண்டு மூலையை எடுத்துக்குவாரு, அவர் ரெண்டு மூலையை எடுத்துக்குவாரு. இதுல குரு ஒரு மாதிரினா புதன் வந்து புத்தி தாதா, குரு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா ஞானத்தை குறிக்கக்கூடிய ஒரு தெய்வம். அதாவது இவர்கிட்ட பணம் நிறைய இருக்கும், ஆனா வந்து செலவு பண்ண மாட்டாரு, கொஞ்சம் சிக்கனவாதின்னு சொல்லலாம், லோக்கலா சொன்னா கொஞ்சம் கரும்பி அப்படிங்கிற சொல்லிக்கலாம். இந்த பக்கம் புதன் வந்துட்டு சந்தோஷமா செலவு பண்ணிடுவாரு, ஆனா பாத வச்ச முடிஞ்சா கடன் வாங்கிக்கலாம் அப்புறம் ஜாலியா இருக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. சோ ரெண்டு பேரும் ஒரு டிஃபரெண்டான கேட்டகரி பீப்புள். இப்ப ஒரு தனிநபர் பர்சனல் லோன் எல்லாம் வாங்குறாங்க இல்லைங்க சார், இப்ப அவங்க எல்லாம் வந்துட்டு எந்த டைம்ல கடன் அடைச்சா சீக்கிரமா கடன் அடைக்க முடியும்? தனிநபர் கடன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இப்ப அதே மிதுன ராசிக்கு நம்ம வச்சுக்கிட்டோம்னா மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு அது வாங்காதீங்க. வாங்கினீங்கன்னா அதை வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே பெருகிக்கிட்டே போகும் தனிநபர் கடன் பொறுத்த அளவுக்கு. ஏன்னா இப்ப தனிநபர் கடன் நம்ம அந்த கடனை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்னு டூர் போவோம், இல்லாட்டி வந்துட்டு வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் எதுன்னு வாங்குவோம். ஏன்னா இவங்க வந்து மிதுன ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் வந்து 5-12 கூடியவர், வாழ்க்கை சந்தோஷமா வாழலாம், என்ஜாய் பண்ணி வாழலாம் சொல்லி போட்டு ஒரு கடன் இல்லாம ஃப்ரெண்டுகிட்டையும் கைமாத்து கடன் வாங்கி அந்த கடன் அடைக்க இன்னொரு கடனை வாங்கி கோபி சுதாக கிட்ட வந்துட்டு பேசுற மாதிரி அப்படியே கடன் அப்படியே போய்கிட்டே இருக்கும். சோ சீக்கிரம் வந்து அடைபடிய முடியாது. சோ அப்படி அடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த கடனை வந்துட்டு ஒருத்தர்கிட்ட வாங்குறீங்கன்னா அது ஒரு பர்டிகுலர் டைம் டேட் வச்சு அதே திங்கட்கிழமை டேட்டை வச்சு கடனை அடைச்சிக்கிட்டே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா அதை அடனை முடிஞ்சிடும். அது வந்து பாத்தீங்கன்னா சந்திர உரையிலேயே பண்ணிருங்க, அதாவது திங்கட்கிழமை காலையில ஒரு ஸ்டார்டிங் 6-7 அந்த மாதிரி சொல்லுவாங்க. சோ அந்த டைம்ல பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. மேக்சிமம் வந்துட்டு மிதுன ராசி திங்கட்கிழமை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்க எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த ஓரையில கடன் அடைச்சா சீக்கிரம் அடையும் டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ மேஷ ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா சனி ஓரை செவ்வாய் ஓரை அந்த டைம்ல கடன் கொடுத்தா சீக்கிரம் அடைஞ்சிரும், கடன் அடைஞ்சிரும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ரிஷப ராசி வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புத ஓரை சுக்கர ஓரை கடன் அடைஞ்சிரும். அதுக்கப்புறம் மிதுன ராசி எடுத்துட்டீங்கன்னா சந்திர ஓரை, அதுக்கப்புறம் கடக ராசி வந்து எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து செவ்வாய் ஓரை சூரிய ஓரை. ஓகே, அதுக்கப்புறம் சிம்ம ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே புத ஓரை, அதுக்கப்புறம் வந்துட்டு குரு ஓரை, இந்த ரெண்டு ஓரையை வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கன்னின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கன்னிக்கு சுக்கிரன் சனி ஓரை, இந்த ரெண்டு இதையும் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து துலாமுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா துலாமுக்கு சுக்கர ஓரை, ஏன்னா எட்டு குழுவோட ஒரே வரனால அந்த இது சுக்கர ஓரை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் புத ஓரை எடுத்துக்கலாம், ஏன்னா 12வது விரையாதிபதி. ஸோ விரயம் போனாலும் மறுபடியும் திரும்ப வந்துடும் உங்களுக்கு, ஏன்னா அது பாக்கியமா வந்துடும். அதுக்கப்புறம் வந்து விருச்சிகம், விருச்சிகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கும் செவ்வாய் ஓரை சந்திர ஓரை, ஸோ எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்டா இருக்கும். அடுத்து வந்து தனுசுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு ஓரை செவ்வாய் ஓரை, இந்த ரெண்டையும் எடுத்துக்கலாம். மகரத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மகரம் வந்துட்டு சனி ஓரை புத ஓரை, இந்த ரெண்டையும் எடுத்துக்கலாம். கும்பத்துக்கு அப்படின்னு எடுத்துப்ப வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துக்கு செவ்வாய் ஓரை சுக்கர ஓரை, இது ரெண்டையும் எடுத்துக்கலாம். அடுத்தது மீனத்துக்கு சேம் அஸ்லீஸ் குரு ஓரை சந்திர ஓரை.